ஆண்டிசன் புனித தெரசா. ஆண்டிசன் புனித தெரசா ஜுவானா பெர்னாண்டஸ் சோலார் என பிறந்தார். கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு குறிப்பிடத்தக்க நபராக இருந்தார். அவரது ஆழ்ந்த ஆன்மீகம் மற்றும் அவரது குறுகிய ஆனால் தாக்கம் நிறைந்த வாழ்க்கைக்காக அறியப்பட்டார். ஜூலை 13, 1900 இல் சிலியின் சாண்டியாகோவில் பிறந்தார். அவர் ஒரு முக்கிய குடும்பத்தின் மகளாக இருந்தார். சிறுவயதிலிருந்தே அவளது பெற்றோர் அவளுக்கு கடவுள் மீது ஆழ்ந்த அன்பை தூண்டினர். மேலும் அவள் பிரார்த்தனை மற்றும் பக்தியின் மீது ஆரம்ப கால விருப்பத்தை காட்டினாள். தெரேசாவின் குழந்தை பருவம் கடவுள் மீது அவளது வலுவான பக்தியாலும் புனிதமான வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டதாலும் குறிக்கப்பட்டது. சலுகை பெற்ற வளர்ப்பில் இருந்த போதிலும் ஏழைகள் மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்கள் மீது கருணை உள்ளம் கொண்டவர். 10 வயதில் அவர் தனது முதல் வாக்குமூலத்தை அளித்தார் மற்றும் அவரது முதல் புனித ஒற்றுமையை பெற்றார். இது அவரது ஆன்மீக வாழ்க்கையை மேலும் ஆழமாக்கியது. தெரசா வளர வளர அவர் மத வாழ்க்கையில் அதிகளவில் ஈர்க்கப்பட்டார். புனிதர்களின் வாழ்க்கையால் அவள் ஈர்க்கப்பட்டாள். குறிப்பாக லிசியக்ஸின் புனித தெரேஸ் சிறிய வழி என்ற ஆன்மீகம் அவளுடன் ஆழமாக எதிரொலித்தது. 14 வயதில் அவள் கற்பு பற்றிய தனிப்பட்ட சபதம் செய்தாள். தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்தாள். 1919 தெரசா சிலியின் லாஸ் ஆண்டஸில் உள்ள பரிசுத்த ஆவியின் திஸ்காஸ்டு கார்மலேட் மடாலயத்தில் நுழைந்தார். அவர் தேரசா ஆப் ஜீசஸ் என்ற மத பெயரை எடுத்துக் கொண்டார். மேலும் ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் தனது புதிய பயணத்தை தொடங்கினார். தீராத நோய் மற்றும் டைபஸ் போன்ற பல்வேறு உடல் உபாதைகளை எதிர்கொண்ட போதிலும் தெரசா கார்மலேட் வாழ்க்கை முறைக்கான தனது உறுதிப்பாட்டில் உறுதியாக இருந்தார். மடாலயத்தில் இருந்த காலம் முழுவதும் தெரேசாவின் ஆன்மீகம் ஆழமாக தொடர்ந்தது. அவர் நற்கருணை மீது ஆழ்ந்த அன்பை கொண்டிருந்தார் மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட சடங்கிற்கு முன் ஜபத்தில் மணிக்கணக்கில் செலவிட்டார். அவர் இயேசுவின் புனித இதயத்தின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார் மற்றும் அவரது அன்பையும் கருணையையும் தனது சொந்த வாழ்க்கையில் பின்பற்ற முயன்றார். தெரேசாவின் மிகவும் குறிப்பிடத்தக்க குணங்களில் ஒன்று கடவுள் மீதான அவரது தீவிர அன்பும் அவருடன் இணைவதற்கான விருப்பமும் ஆகும். கடவுளுடன் அதிக நெருக்கத்திற்காக அவள் இயங்குவதை பற்றியும் அவனுடைய அன்பிற்காக எதையும் அனுபவிக்க தயாராக இருப்பதை பற்றியும் அவள் அடிக்கடி எழுதினாள். அவரது கடிதங்கள் மற்றும் ஆன்மீக எழுத்துக்கள் அன்பால் நுகரப்படும் ஆன்மாவையும் கடவுளின் இருப்பை பற்றிய ஆழமான உணர்வையும் வெளிப்படுத்துகின்றன. இளமை பருவத்தில் இருந்த போதிலும் தெரேசா கடவுளால் மற்றவர்களுக்கு அருள் செய்யும் பாத்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதலையும் கொண்டு வருவதற்கு அவளுக்கு ஒரு சிறப்பு பரிசு இருந்தது. மேலும் பலர் அவளுடைய வழிகாட்டுதலையும் பிரார்த்தனையையும் நாடினர். அவளது பணிவும் எளிமையும் அவளை அறிந்த அனைவருக்கும் பிடித்தது. மேலும் அவள் மனத்தில் உள்ள சக சகோதரிகளுக்கு உத்வேகம் அளித்தாள். தெரேசாவின் வாழ்க்கை துன்பங்களுக்கு மத்தியிலும் ஆழ்ந்த அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் ஆழமான உணர்வால் குறிக்கப்பட்டது. அவள் தைரியத்துடன் சிலுவையை தழுவினாள். கடவுளிடம் நெருங்கி வருவதற்கான ஒரு வழியாக அதைக் கண்டாள். இயேசுவின் மீதான அவளுடைய அன்பே அவள் செய்த எல்லாவற்றுக்கும் உந்து சக்தியாக இருந்தது. மேலும் அவர் அவரை அறியவும் அனைவராலும் நேசிக்கப்படவும் முயன்றார். 1920 தொடக்கத்தில் தெரேசாவின் உடல்நிலை வேகமாக குறைய தொடங்கியது. அவள் நோய்வாய்ப்பட்ட போதிலும் அவள் கடவுளின் சித்தத்தில் தொடர்ந்து நம்பிக்கை வைத்திருந்தாள். மேலும் ஆன்மாக்களின் இரட்சிப்புக்காக தனது துன்பத்தை ஒரு தியாகமாக வழங்கினாள். அவள் தன் இறுதி நாட்களை ஆழ்ந்த பிரார்த்தனையிலும் சிந்தனையிலும் கழித்தாள். தன் அன்புக்குரிய இயேசுவோடு என்றென்றும் ஐக்கியப்படும் தருணத்திற்காக இயங்கினாள். ஏப்ரல் 12, 1920 தனது 19 வயதில் ஆண்டிசின் தெரசா கார்மலேட் மடாலயத்தில் அமைதியாக காலமானார். அவளுடைய மரணம் அவளை அறிந்தவர்களிடமிருந்து வருத்தத்தை வெளிப்படுத்தியது. மேலும் அவர் அதிகாரப்பூர்வமாக நியமனம் செய்யப்படுவதற்கு முன்பே ஒரு துறவியாக மதிக்கப்பட்டார். 1987 போப் 2 ஜான் பால் அவர்களால் புனிதர் பட்டம் பெற்றார். மேலும் 1993
போப் ஜான் பால் II அவர்களால் புனிதர் பட்டம் பெற்றார். முதல் சிலி மற்றும் லத்தீன் அமெரிக்காவிலிருந்து துறவியாக அறிவிக்கப்பட்ட முதல் கார்மலே கன்னியாஸ்திரி ஆனார். ஆண்டிசின் புனித தெரசா புனிதத்தன்மை மற்றும் கடவுள் பக்தியின் முன்மாதிரியாக தொடர்ந்து போற்றப்படுகிறார். வயது மற்றும் சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் புனிதத்தை அடைய முடியும் என்பதையும், கடவுளை முழு மனதுடன் நேசிப்பதிலும் சேவை செய்வதிலும் உண்மையான மகிழ்ச்சி காணப்படுகிறது என்பதையும் அவரது வாழ்க்கை நினைவூட்டுகிறது. அவள் செய்ததை போலவே விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பின் வாழ்க்கையை வாழ அவருடைய முன்மாதிரி நம்மை ஊக்குவிக்கட்டும்.